போதை மது ஒழிப்பு பேரணி. தமிழ்நாடு தௌஹித் சமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிளை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒளி முகமது பேட்டையில் இருந்து பேரணியாக கங்கை கொண்டான் மண்டபம் வரை மது போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 500 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு கையில் பதாகை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று போதை பழக்கத்தின் பாதிப்புகள் குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். இப்பேரணியில் மாவட்ட தலைவர் அக்ரம் மற்றும் மக்தும் இப்பேரணியின் நோக்கம் குறித்து போதை பழக்கத்தால் இளைஞர்கள் அடையும் பாதிப்பு, பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும், போதைப் பொருட்கள் அதிகம் நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உள்ளது, இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதைப் பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவரணி செயலாளர் சர்புதீன், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன், குரல் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.